நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு செய்தி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது திருமண பொருத்தத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். மகர ராசிக்கு இந்த எபிசோடு சொல்ல இருக்கும். திருமணம் அப்படின்னும்போது இப்பொழுதெல்லாம் ரெண்டு விதமாக இருக்குங்க. ஒன்று, பெரியவங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணுற மேரேஜ் ஒன்று. ரெண்டாவது, லவ் அஃபேர், லவ் கம் அரேஞ்சாக மாறுது, இல்லை லவ் ஒன்லி லவ்வாகவும் இருக்குது. ஸோ மூணு விதமாக கூட இது பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பொருத்தம் என்பது முதல்ல வந்து ஒரு பெண்ணினுடைய கட்டம், ஆணினுடைய அதாவது இந்த லக்னம் சொல்கிறாங்க இல்லையா, ராசி லக்னம். இதை ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகம் ஆணின் ஜாதகம் ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு பொருந்துதா, ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கா, நாலாம் இடம் சிறப்பாக இருக்கா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியம் இருக்கா, இப்படி பல வாறு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம நட்சத்திர பொருத்தத்துக்கே நம்ம வரோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, இது வந்து பத்தாவது ராசி காலபுருஷ தத்துவப்படி உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த பொருத்தங்கள் பார்த்து பண்ணாத திருமணங்கள் நிறைய ஃபெயிலர் ஆகுது. பொருத்தம் பார்த்து பண்ணது ஃபெயிலர் ஆகுது, பட் ரேஷியோ விகிதாச்சாரம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வாழ்க்கைங்கிறது ஆயிரங்காலத்து பெயர், திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பெயர். அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அதை வந்து நம்ம நிச்சயம் பண்ணிட முடியாது. நம்ம ஓகே சொன்னாலும் கடவுள் ஓகே சொன்னால் தான் அது திருமணம். அதாவது கணவன் அமைவதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து லவ் அஃபியருங்கிறது ஒரு நிலை, பெருவாரியான ஒரு நிலையில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு நிறைய விகிதாச்சாரம் கூடிக்கிட்டே இருக்குது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்கெல்லாம். அது வந்து பொருத்தம் பார்த்து லவ் பண்ண போகிறதில்ல. கடைசியில் என்னென்னா பொருத்தம் பார்த்து பார்க்காதீங்க, நாள் மாத்திரம் குச்சி கொடுங்க நீங்கள் அப்படின்றாங்க. பொருத்தம் பார்த்தா ரஜ்ஜு மாங்கல்ய பொருத்தமே இருக்காது. அது வந்து நாள் குறித்து கொடுன்னா எப்படி நம்ம குறிக்கிறது? நம்ம பலிகடை, நம்ம வந்து அதில் வந்து நம்ம தான் தப்பு பண்ணுற மாதிரி பலிகடை மாதிரி ஆகிடுது. இப்போ அதனால் வந்து ரொம்பவும் சிரமமாக இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட நம்ம குறித்து தரலன்னா வேறு ஒருத்தர் குறித்து கொடுக்க தான் போகிறாரு, என்ன பண்ண முடியும்? அப்படி அது மாதிரி இந்த திருமணங்கள் வந்து கொஞ்சம் காஷியஸாக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, பொருத்தம் பொருத்தம்னு சொல்கிறீங்களே, அது என்ன பொருத்தம் அப்படின்னு? அதாவது தசவீத பொருத்தம், பத்து பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணுங்க. சில பேர் 12, 15, 19, 20 கூட சில பேர் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த பத்து பொருத்தம், தசவீத பொருத்தங்கிறது ஒரு காமனாக எல்லா ஜோதிடரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த தசவீத பொருத்தம் தான். சரி, இந்த பத்து பொருத்தம் தான் என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேதன்னு பத்து பொருத்தம். இந்த பத்து பொருத்தத்தில் பத்தும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு அஞ்சு பொருத்தம் இருந்தாலே கண்டிப்பாக அவங்க வாழ்வாங்க வாழ முடியும். தீர்க்க ஆயுஷாக ரெண்டு பேருமே ஒத்துருக்கொத்துரு சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பொருத்தம், அஞ்சு பொருத்தம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 தினப்பொருத்தம், நம்பர் 2 கணப்பொருத்தம், நம்பர் 3 யோனி பொருத்தம், நம்பர் 4 ராசி பொருத்தம் அல்லது ராசி அதிபதி பொருத்தம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. அடுத்தது உங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம். இப்படி அஞ்சு பொருத்தம் முக்கியமான பொருத்தங்களாக இருக்கிறது. அந்த அஞ்சு பொருத்தத்தை நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போது விவாக பொருத்தத்தில் த
தலையாய பொருத்தமாக அமையிறது நம்பர் ஒன்னாக இருக்கிறது தினப்பொருத்தம் தான். பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணிக்கொண்டே வந்தால் அந்த தொகையை 9 வகுத்தால் மீதி 3, 5, 7 வந்தால் அது அசுபம், மற்றவை சுபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தினப்பொருத்தத்திலேயே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு யாக நட்சத்திரமாக இருக்கும், பெண்ணுக்கும் ரோகிணியாக இருக்கும், ஆணுக்கும் ரோகிணியாக இருக்கும். இப்படி சில நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது ரோகிணி, திருவாதிரை, மகம், அஸ்தம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ராவதின்னு 8 நட்சத்திரங்களுடைய பேரை வாசிக்கிறாங்க. இந்த நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரமாகவும் வரலாம், ஆண் நட்சத்திரம், அதாவது ரோகிணின்னா ரோகிணி ஆண், பெண் ஆண், திருவாதிரன்னா பெண் நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம் திருவாதிரம், அதாவது யாக நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் வந்தால் இந்த 8 நட்சத்திரத்தில் அவங்க வந்திருந்தாங்கன்னா ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கட்டலாம், திருமணம் செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்கிறார்கள். இதில் கூட என்ன ஆகுதுன்னா, பழைய சோடியில், ஜோதிட சோடியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தசா சந்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது இதில் தசா சந்தி வரும், கிட்டத்தட்ட யாக நட்சத்திரமாக இருந்தால் தசா சந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண் வந்து ஒரு காலத்தில் 5 வயசு 6 வயசு வித்தியாசம் இருக்கும்போது தசா சந்தி பெருசாக வராது, பெரிய தசைகள் தசா சந்தி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வரும். ஆனால் சிறிய தசைகள் இப்போ தான் ஈக்குவல் ஏஜ்ன்றாங்களே, எல்லோரும் ஈக்குவல் ஏஜ் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை 1 வயசு 2 வயசு கம்மியாக இருக்குன்னா அந்த காலம் மாதிரி 5 வயசு 8 வயசு கிடையாதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் தசா சந்தி வரும், தசா சந்தி வந்தால் கட்டக்கூடாது அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நட்சத்திரங்களுக்கு எக்ஸப்ஷனல் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம வந்து மகர ராசியை பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த மகர ராசி அப்படின்னாக்கா சனியனுடைய ஆட்சி வீடு, சனி பகவானுடைய ஆட்சி வீடு மகரம். அப்போது சனிக்கு நண்பனாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ராசிகள் ஒத்து போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனிக்கு ஆகாதது சூரியன், சந்திரன், இந்த ரெண்டு ராசியும் ஒத்துக்கவே ஒத்துக்காது. நிச்சயமாக வந்து அகெயின்ஸ்டு, சூரியனுக்கு சனி பகை, சந்திரனுக்கு சனி பகை. அப்போ பகையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ராசியை நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த மகர ராசிக்கு கும்பம் அப்படின்னும்போது கும்பமும் சனியுடைய ஆதிக்கம் தான். ஸோ அப்போ கும்பம் வந்து உங்களுக்கு 2 ஆயிடுது. ஸோ கும்பராசி ஓகே. மேஷம், மேஷம் அப்படின்னும்போது மகரத்துக்கு உங்களுக்கு 1, 2, 3, 4 இடமாயிடுது உங்களுக்கு, இதுவும் ஓகே. அப்போது இந்த நட்சத்திரங்கள் விவாக பொருத்தத்தை பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அடுத்தது கணப்பொருத்தத்தை பற்றி சொல்கிறோம். 2வது நட்சத்திரங்களில் தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம் என்று 3 பிரிவுகள் உண்டு. கணத்தை பொறுத்தே ஒருவரின் குணம் அமைகிறது. தேவகணத்தில் பிறந்தவர் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களோடும் சைகைகளோடும் தான் என்ற கர்வத்தோடும் இருப்பார்கள். மனுஷ கணத்தில் பிறந்தவர் எல்லா மனிதர்களோடும் நன்கு ஒட்டி உறவாடி எதற்கும் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ராட்சச கணத்தில் பிறந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள், வளைந்து கொடுத்து வாழ முடியாதவராக இருப்பார்கள். ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே கணத்தில் அமைவது உத்தமம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தேவகணத்தில் பெண் பிறந்துச்சுன்னா ஆணும் வந்து தேவகணமாக இருந்ததுன்னா உத்தமம், ராட்சசகணம் பெண்ணாக இருந்தால் ஆணும் ராட்சசகணமாக இருக்கணும், மனுஷகணம் பெண்ணாக இருந்தால் மனுஷகணம் ஆணாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, இப்படி இருந்தால் தான் பொருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யோனி. யோனி என்றால் ஆண் பெண் உடல் உறவு உறுப்பு என்று பொருள். கணவன் மனைவிக்கு இடையே திருப்திகரமான தாம்பத்திய உறவு இருக்க வேண்டுமானால் இந்த பொருத்தம் நிச்சயம் இருக்க வேண்டிய பொருத்தமாக இருக்கிறது, அவசியமாக இது இருக்கணும். யோனி இல்லைன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இருக்காது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு வெறுமையாக இருக்கும்.
ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நட்புறவு குறைஞ்சி, அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் விரிசலாகி நாளைக்கு அது வந்து ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் பிரிவினையை கொண்டு போய்க்கூடிய நிலை ஏற்படலாம். இந்த யோனிங்கிறது ரொம்ப முக்கியம், தாம்பத்திய உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியன்ற பொழுது இந்த யோனி தான் முழுசாக சொல்கிறாங்க. அதனால் இந்த யோனி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த திருமணமே செய்யக்கூடாது. அடுத்தது வசிய பொருத்தம், அது ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாங்க. பெண்ணின் ராசியில் இருந்து எண்ணும் பொழுது ஆணின் ராசி ஆறுக்கு மேல் இருந்தால் உத்தமம். ஏழாம் ராசி சப்தம ராசி இருக்கலாம், அது ஜோதிட கிரந்தங்கள் வலியுறுத்தி கூறுகிறது. பெண் ராசிக்கு ஆண் ராசி ஏழாவது ராசியாக வந்தால் உத்தமம் அப்படின்னு இப்போ நிறைய புஸ்தகத்தினால போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் எட்டாவது ராசி இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ராசி ராசி அதிபதி பொருத்தத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது வசியம், பெண் ராசியும் ஆண் ராசியும் ஒன்றுக்கொன்று வசியமுடையதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ஏதாவது ஒரு ராசி வசியமுடையதாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மகரத்துக்கு படிக்கிறோம், மகரத்துக்கு மேஷமும் கும்பமும் வசிய பொருத்தம் உள்ள ராசிகள். இந்த வசிய பொருத்தம் இருந்திருந்தால் தம்பதிகள் எவ்வித சண்டை சச்சரவின்றி அன்னோன்யமாக வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரஜ்ஜு. ரஜ்ஜு என்றால் மாங்கல்யம் என்று பொருள். பெண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரமும் ஒரே ரஜ்ஜுவில் வரக்கூடாது, மாறி வந்தால்தான் உத்தமம் என்று சொல்கிறார்கள். திருமண பொருத்தத்தில் மிக மிக முக்கியமான பொருத்தம் இந்த பொருத்தம். இந்த பொருத்தம் இல்லாவிட்டால் திருமணம் செய்யக்கூடாது. ஆண் பெண் நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப ரஜ்ஜுவில் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரே ரஜ்ஜு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நிலை. இப்போது இந்த மகர ராசிக்கு நம்ம வந்து வசியம் உள்ள, அதாவது 100% ஒத்து போகக்கூடிய வசியம் உள்ள, அல்லது இந்த ராசியை பொருத்தினால் திருமணம் செய்தால் மிகவும் உத்தமமாக அமையக்கூடிய ராசிகள் மகரத்துக்கு மேஷமும் கும்பமும். அதே போல் கடக ராசி சிம்ம ராசியை கண்டிப்பாக மகர ராசிக்கு சேர்க்கக்கூடாது. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ராசியை குரு பார்த்தார்னு சொன்னால் அது ரொம்ப சிறப்புங்க. ராசியை குரு பார்த்துன்னு சொன்னால் கொஞ்சம் கேரக்டர் வைஸ் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய, இல்லறத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ராசியை குரு பார்க்காது, இல்லை ராசி அதிபதியை குரு பார்த்தா கூட போதும். அடுத்தது திரிகோண ராசிகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 1, 5, 9 மகரத்துக்கு, 1 மகரம், 5 ரிஷபம், 9 கன்னி. ஸோ 1, 5, 9 மகர ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி பொருந்தக்கூடிய ராசிகளாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3, 7, 11. 3 அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மீனம் வருகிறது, 7வது இடம் கடகம் வருகிறது. ஆனால் கடக ராசி கண்டிப்பாக பொருத்தக்கூடாது, அப்போ அதை ஸ்டாப் பண்ணிடலாம். 11வது ராசி விருச்சிக ராசி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு மேஷமும் கும்பமும் திருமணம் செய்தால் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்பர் 1 கேட்டகரியில் அவங்க சிறப்பாக வராங்க. அடுத்த கேட்டகரி 1, 5, 9 மகரம், ரிஷபம், கன்னி. மகர ராசி என்பர்கள் மகர ராசி ஒரே ராசியாக இருந்தாலும் ரிஷபம் அடுத்தது 5வது இடம், 9வது இடம் கன்னி. இது 2வது கேட்டகரியில் விகிதாச்சாரத்தில் வருதுங்க. 3வது மீனம், விருச்சிகம், 3, 11 வருதுங்க. இப்போது மகரது ராசி அன்பர்கள் எதை கல்யாணம் செய்யலாம், எந்த ராசியை திருமணம் செய்யக்கூடாதுன்னு விழாவதையாக சொல்லியிருக்கோம். நன்றி, வாழ்க வளமுடன்.